இந்த கனிம வளங்களை சுரங்கங்கள் வைத்து தோண்டி எடுத்து சும்மா ஒரு டன்னுக்கு 4000 ரூபாய் வரைக்கும் ஒரு ராயல்ட்டியை கொடுத்துட்டு கொள்ளையடிக்கிறது நடந்துகிட்டு இருக்குது. அரசு செய்வது என்னவென்றால், அரசு ஆட்சி அதிகாரம் அங்கே இருக்கக்கூடிய சிறுபுற வியாபாரிகள் முகவர்கள் இவர்களெல்லாம் செய்வது என்னவென்றால், அவர்களை கடனுக்கு தள்ளி நிலங்களை கம்மியான விலைக்கு எடுத்து அதை அப்படியே கார்பரேட்டுகளுக்கு ஒட்டுமொத்தமாக விற்றுவிடுவது. இந்த போராட்டத்தில் கைது செய்யப்பட்ட அனைவருக்குமே, பலருக்கும், ரோனா வில்சன் உட்பட, சுரேந்திர டாக்லி உட்பட எல்லாருக்குமே 2 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஒரு மால்வேரின் மூலம் அவர்கள் பயன்படுத்தி வரக்கூடிய அந்த கணினி அமைப்பிற்குள் இப்படிப்பட்ட மாவோயிஸ்டுகளோடு மாவோயிஸ்டுகளுடைய கடிதம் என்று சொல்லக்கூடிய கடிதம் இமெயில் மூலமாக திணிக்கப்படுகிறது. சாதாரண ஒரு கிரிமினல் ப்ரொசீஜர் கோடின்படி பார்த்தால் 65 வயதுக்கு அதிகமான ஒருவரை காவல்துறை காவல் நிலையத்திற்கு கூட கொண்டு சென்று விசாரணை நடத்த முடியாது, கூடாது. ஆனால் இந்த சட்டத்தில் ஒரு 84 வயதான ஒரு பாதிரியை, ஒரு பொது நலனுக்காக இருக்கக்கூடியவரை, பல்வேறுபட்ட நோய்களால் பலவீனப்பட்டு நிற்பவரை தொடர்ந்து சிறையில் வைத்திருக்க முடியும். அந்த பக்கிரங்களை எல்லாம் சொன்னால், அந்த கொடுமைகளை எல்லாம் சொன்னால் வயிறு எரியும். ஒரு 6 மாதத்து குழந்தையினுடைய கையை வெட்டிவிட்டார்கள், வெட்டிவிட்டு சொல்கின்றார்கள், திஸ் இஸ் த லெசன், இதுதான் உங்களுக்கான பாடம். ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிலை 84 வயதான ஒரு பாதிரியாருக்கு ஏற்பட்டது என்றால், ஒன்றே ஒன்றுதான், இந்த நாட்டினுடைய அரசு, மோடி தலைமையிலான அரசு, கார்ப்பரேட்டுகளுக்காக எதையெல்லாம் செய்கிறதோ அதற்கு எதிர்த்து யார் நின்றாலும் நீங்கள் இப்படிப்பட்ட முடிவைத்தான் சந்திக்க வேண்டியது இருக்கும் என்பதை உணர்த்தவே இந்த 9 மாத காலமாக அவரை சிறையில் வைத்திருந்ததும், அடிப்படையாக ஒரு சிறை கைதிக்கே இருக்கக்கூடிய, ஒரு விசாரணை கைதிக்கே இருக்கக்கூடிய உரிமைகள் அனைத்தையும் மறுத்ததும், கடைசியாக உரிய மருத்துவ சிகிச்சை கூட பெற முடியாத நிலைக்கு அவரை தள்ளியதும், என்றைக்கோ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட பின்னரும் கூட அவரை விடுவிக்க நீதிமன்றங்கள் மறுத்ததும், இறுதியாக அவர் நோய்வாய்ப்பட நேர்ந்ததும், அப்படிப்பட்ட ஒரு நிலையிலும் கூட ஒரு அடிப்படை வசதிகளை செய்து தர மறுத்ததும், அதன் காரணமாக அவர் உயிரிழந்ததும் இந்த நாட்டிற்கு மோடி அரசு சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளாகும். இதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். தனக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படும் என்பதை முழுமையாக அறிந்திருந்தார். ஒரு வாக்குமூலத்தை போல அவர் கொடுத்த கடைசி பேட்டியில் அவர் சொன்ன செய்திகளை இங்கே நினைவு கூற வேண்டும். மதிப்பிற்குரிய ஐயா டி கே ரங்கராஜன் அவர்கள் ஏராளமான விவரங்களை, சட்டபூர்வமான விவரங்களை எடுத்துரைத்தார். அதில் அவர் குறிப்பிட்டார், இந்திய அரசமைப்பு சட்டத்தின் 5வது பட்டியல், ஷெட்யூல்டு ஏரியாஸ் என்று சொல்லக்கூடிய, பழங்குடியின மக்களுக்கு அந்த மக்களினுடைய உரிமை அவருடைய வாழ்விடத்தில் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட 1996 பஞ்சாயத்து எக்ஸ்டெண்டட் டு ஸ்கெடியூல்டு ஏரியாஸ் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய அந்த சட்டம், பஞ்சாயத்து ராஜ் சட்டம் எப்படி கிராமத்து மக்களினுடைய உரிமைகளை, வாழ் உரிமைகளை, அவர்களுக்கான அதிகாரங்களை வரையறை செய்து நடைமுறைப்படுத்த ஒரு அரசமைப்பு ரீதியான ஒரு அமைப்பை உருவாக்கி தந்திருக்கிறதோ, அதே போல அது நடைமுறைப்படுத்துவதற்காக இதே பஞ்சாயத்து ராஜ் சட்டம் எக்ஸ்டெண்டட் டு த ஸ்கெடியூல்டு ஏரியாஸ் என்று சொல்லக்கூடிய பழங்குடி மக்கள், மலைவாழ் மக்கள், காடுகளில் வாழக்கூடிய மக்கள் எல்லாம் அந்த உரிமைகளை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் பேசா என்று சொல்லக்கூடிய பஞ்சாயத்து ராஜ் எக்ஸ்டெண்டட் டு ஷெட்யூல்டு ஏரியாஸ் ஆக்ட் 1996 செய்யப்பட்டது. இதை ஸ்டான் சாமி அவர்கள் குறிப்பிடுகிறார், குறிப்பிட்டு சொல்கின்றார், அந்த இடத்தில் வாழக்கூடிய ஜார்க்கண்டில், மத்திய பிரதேசம், ஒடிசா, பிறகு ஓரளவிற்கு பார்த்தீர்களானால் மேற்கு வங்கத்தினுடைய கீழ்ப்பகுதி, சத்தீஸ்கர், பஸ்தார் ரீஜன், உங்களுக்கு தெரியும் தண்டகாரண்ய காடுகள், இங்கே இருக்கக்கூடிய அந்த பகுதி மிகப்பெரிய ஒரு கனிம வளங்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த கனிம வளங்களை சுரங்கங்கள் வைத்து தோண்டி எடுத்து சும்மா ஒரு டன்னுக்கு 4000 ரூபாய் வரைக்கும் ஒரு ராயல்ட்டியை கொடுத்துட்டு கொள்ளையடிக்கிறது நடந்துகிட்டு இருக்குது.
அதை மிக விரிவாக செய்யறதுக்கான ஒரு முயற்சி தான் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்திலிருந்து இன்று வரை நடந்து வருகிறது. அப்படியான அந்த அவர்களுடைய முயற்சிக்கு தடையாக இந்த பழங்குடி மக்களினுடைய நலன்களை காப்பாற்றக்கூடிய போராளிகள் நசுக்கப்படுகின்றார்கள். அதில்தான் இப்பொழுது ஸ்டான் சாமியும் நசுக்கப்பட்டு இன்றைக்கு அவர் இல்லை என்கின்ற ஒரு நிலை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர் சொன்னது என்ன? இந்த இடம் அந்த பழங்குடி மக்களுக்கு உரியது, அந்த நிலத்தின் கீழ் இருக்கக்கூடிய கனிம வளங்களின் மீதான உரிமை இந்திய ஒன்றிய அரசுக்கு இருக்கலாம், ஆனால் அந்த இடத்தில் எது செய்வதாக இருந்தாலும் அந்த மக்களினுடைய சம்மதத்தோடு செய்ய வேண்டும் என்கின்றதை அந்த பேசா ஆக்ட் அது வலியுறுத்துகிறது. அதைத்தான் இவர் வலியுறுத்தினார். அந்த அடிப்படையில் தான் அங்கே இருக்கக்கூடிய அந்த பழங்குடியின இளைஞர்களை மக்களை விழிப்புணர்வு ஊட்டினார். போராட்டம் நடந்தது, கொத்து கொத்தாக கைது செய்தார்கள். அப்படி 10,000 கைது செய்து சிறையில் அடைத்தார்கள். அப்படி சிறையில் அடைக்கப்பட்ட அந்த பழங்குடியின மக்களை எல்லாம், இளைஞர்களை எல்லாம் மீட்பதற்கு அந்த பெர்சிக்யூட்டட் பிரிசனர்ஸ் சாலிடாரிட்டி மூவ்மெண்ட் என்று மையம் என்ற ஒன்றை வைத்து இவர்களெல்லாம் அவர்களை விடுவிப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டார்கள். அரசு செய்வது என்னவென்றால், அரசு ஆட்சி அதிகாரம் அங்கே இருக்கக்கூடிய சிறுகுறு வியாபாரிகள் முகவர்கள் இவர்களெல்லாம் செய்வது என்னவென்றால், அவர்களை கடனுக்கு தள்ளி நிலங்களை கம்மியான விலைக்கு எடுத்து அதை அப்படியே கார்பரேட்டுகளுக்கு ஒட்டுமொத்தமாக விற்றுவிடுவது. இந்த இடத்தில் தான் இந்த சட்டம் ஒரு குறுக்கீடாக நிற்கிறது. இந்த சட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தித்தான் அவருடைய உரிமைகளை நிலைநாட்ட ஸ்டான் சாமி அவர்கள் போராடினார்கள். எனவே அவரை நீக்கக்கூடிய, அவர் அந்த இடத்தில் இருந்து அவரை எடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு நீண்ட நெடிய முயற்சி நடக்கிறது. பீமா கோரகான் என்பது அவர்களுக்கு கிடைத்த ஒரு சாக்கு. நீங்கள் பார்த்தீர்களானால், இந்த போராட்டத்தில் கைது செய்யப்பட்ட அனைவருக்குமே, பலருக்கும், ரோனா வில்சன் உட்பட, சுரேந்திர டாக்லி உட்பட எல்லாருக்குமே 2 முன்னாடியே ஒரு மால்வேரின் மூலம் அவர்கள் பயன்படுத்தி வரக்கூடிய அந்த கணினி அமைப்பிற்குள் இப்படிப்பட்ட மாவோயிஸ்டுகளுடைய கடிதம் என்று சொல்லக்கூடிய கடிதம் இமெயில் மூலமாக திணிக்கப்படுகிறது. அதை அவர்கள் பல முறை அவர்கள் திறக்காமலே இருக்கின்றார்கள், ஒரு முறை திறந்து விடுகிறார்கள், அவ்வளவுதான். இது தொடர்பாக விசாரணை நடக்கும் போது ஸ்டான்சாமி கேட்கின்றார், இது யார் எழுதியது, யாருக்கு எழுதியது? மீண்டும் மீண்டும் அந்த கேள்வி. 18 என்ஐஏ விசாரணை நடத்திருக்கிறது. அதற்கு முன்னால் புனே காவல்துறை வந்திருக்கிறது, அவருடன் விசாரணை நடத்திருக்கிறது. ஒன்றுமில்லை, இவருக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை என்று போய்விடுகிறார்கள். அதற்கு பிறகு வலிந்து அந்த வழக்கை என்ஐஏ எடுக்கிறது. அப்படி என்றால் என்ஐஏ யாருக்காக எடுக்கிறது? எடுத்து இவருடன் விசாரணை நடத்தி எதையுமே செய்ய முடியவில்லை. இவர் கேட்ட கேள்விக்கு பதில் இல்லை. ஆனால் இவரை கொண்டு சென்று கைது செய்து டிரான்சிட் வாரண்ட் கூட இல்லாமல் கொண்டு போய் சிறையில் வைக்கிறார்கள். அவருக்கு எல்லாம் புரிந்ததாகவே இருக்கிறது. எனவே உரிமை மறுக்கப்பட்ட, தங்களுடைய உரிமைகளை உணராத அந்த பழங்குடி மக்களுக்காக போராடிய, ஒரு கருணை உள்ளத்தோடு போராடிய ஒரு பாதிரியார் சட்டத்திற்கு புறம்பாக இந்த நாட்டினுடைய அரசமைப்பிற்கு எதிராக சிறைப்படுத்தப்பட்டு அடாத ஒரு அடிப்படையற்ற ஒரு குற்றச்சாட்டை கூறி கொல்லப்பட்டிருக்கிறார். இதுதான் இந்த நாட்டில் உள்ள ஒவ்வொரு இளைஞரும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்டினுடைய அரசமைப்பு என்பது விரிவாக எல்லாவற்றையும் தருகிறது, ஆனால் அது மறுக்கப்படும் பொழுது அந்த இடத்தில் காப்பாற்றக்கூடிய ஒரே ஒரு துறை நீதித்துறை தான். ஆனால் அந்த நீதித்துறையின் அடி ஆழமான பகுதிகளாக இருக்கக்கூடிய இடங்களில் எல்லாம் அந்த உரிமை மறுப்பு நடப்பதுதான் நமது ஜனநாயகத்தில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய பலவீனம், மிகப்பெரிய பலவீனம். எந்த இடத்தில் நீதித்துறை தனது பார்வையை வேறு பக்கம் திருப்பி விடுகிறதோ அந்த இடத்தில் இந்த நாட்டினுடைய அரசமைப்பு என்பது அர்த்தமற்றதாகிவிடுகிறது. அதுதான் இப்படிப்பட்ட ஒரு மனிதனை கொன்றுவிடும் என்று சொல்லும் பொழுது, சாதாரண ஒரு கிரிமினல் ப்ரொசீஜர் கோடின்படி பார்த்தால் 65 அதிகமான ஒருவரை காவல்துறை காவல் நிலையத்திற்கு கூட கொண்டு சென்று விசாரணை நடத்த முடியாது, கூடாது. ஆனால் இந்த சட்டத்தில் ஒரு 84 ஒரு பாதிரியை, ஒரு பொது நலனுக்காக இருக்கக்கூடியவரை, பல்வேறுபட்ட
நோய்களால் பலவீனப்பட்டு நிற்பவரை தொடர்ந்து சிறையில் வைத்திருக்க முடியும் 9 மாத காலத்திற்கு என்றால். அதனால் தான் யோ அப்பா அந்த சட்டத்தை நீக்க வேண்டும் என்று நாம் சொல்கின்றோம். என்னையே ஒரு காலகட்டத்தில் அதனுடைய அதிகாரிகள் நீங்கள் எல்லாம் இந்த நாட்டு மக்களின் முன்னால் தலைகுனிந்து நிற்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். மோடி ஆட்சி இன்றைக்கு இருக்கும் நாளைக்கு போய்விடும், போக்கடிப்போம். எவ்வளவு காலம்தான் இவிஎம்ஐ வைத்துக் கொண்டு இவர்கள் ஏமாற்ற முடியும்? உங்களுடைய மூலாதாரம் அங்கேதான் இருக்கின்றது என்பதை உணர்ந்தவர்கள் நாங்கள். நாம் எத்தனை போராட்டங்கள் நடத்தினாலும் சரி, அங்கே இருக்கின்றது அதனுடைய சூத்திரம். அவர்களால் ஒரு 12 மாநிலங்களில் அவர்களுக்கென்று பலம் இருக்கக்கூடிய மாநிலங்களை அதை சரியாக பயன்படுத்தினால் போதும், அவர்களால் ஆட்சி அதிகாரத்தை 276 இடங்களை கைப்பற்ற முடியும். அதைத்தான் அவர்கள் சாதித்திருக்கிறார்கள். இதைத்தான் நாம் உணரவில்லை, உணர மறுக்கின்றோம், அல்லது உணர்வதற்கான வாய்ப்பு இல்லை. இந்த இடத்தில் தான் தோழர்களே நமது பலம் என்பதை முழுமையாக நாம் செலுத்தி இந்திய ஜனநாயகத்தை மீட்க வேண்டும். சட்டங்கள் இருக்கின்றது, பஞ்சாயத்து ராஜ் இருக்கும், பேசா சட்டம் இருக்கும், ஆனால் யாரும் தங்களுடைய உரிமைகளை காப்பாற்றிக் கொள்ள முடியாது. இன்றைக்கு 3000 பேர் இந்த பகுதியில் இருந்து அவர் ஸ்டேன் சாமி போராடி அந்த இடத்தில் இருந்து இன்றைக்கு சிறைப்பட்டிருக்கிறார்கள் விசாரணை கைதிகளாக. யார் அவர்களுக்காக போராட முன் வருவார்? இதுதான் தண்டகாரன் இயத்திலும் நடக்கிறது. ஏதோ இது இடதுசாரிகள் தான் சொல்லுகின்றார்கள் என்று அல்ல, தண்டகாரன் காடுகளிலேயே அந்த மக்களோடு வாழ்ந்த ஹிமான்சு குமார் என்பவர் 10 ஆண்டுகளுக்கு முன்னால் இதே லயோலா காலேஜில் வந்து அதையெல்லாம் பேசினார். பத்திரிகையாளர்களாகிய நாங்கள் எல்லாம் அதை எடுத்து பெரிய செய்தி ஆக்கிறோம், மொழியாக்கம் செய்து மிரட்டுவதற்காக அவர்கள் கையாண்ட அந்த வக்கிரங்களை எல்லாம் சொன்னால், அந்த கொடுமைகளை எல்லாம் சொன்னால் வயிறு எரியும். ஒரு 6 மாதத்து குழந்தையினுடைய கையை வெட்டி விட்டார்கள், வெட்டி விட்டு சொல்கின்றார்கள், திஸ் இஸ் த லெசன், இதுதான் உங்களுக்கான பாடம். பத்திரிகைகளில் வந்தது. ஆனால் ஒரு விடுதலையின் போது இருந்த அந்த நெருப்பு நம்மிடையே இன்றைக்கு அவிந்து போய்விட்டது. அதுதான் காரணம். ஒரு மனிதன் என்றால் ஒரு பக்கம் கருணை இருக்க வேண்டும், கருணை இல்லாத இடத்தில் அவன் நெருப்பாக வேண்டும். கண்ணகியை போல இல்லை என்றால் காவியங்களும் தோன்றாது, மாற்றங்களும் நிகழாது. நாம் ஏதோ ஒரு குறைந்த கும்பல் அல்ல. இன்றைக்கு இந்த நாடு முழுவதையும் இந்த நாட்டினுடைய மனசாட்சியை சென் சாமி அவர்களுடைய மரணம் உலுக்கி இருக்கிறது. இது ஒரு மாபெரும் இயக்கமாக்க வேண்டும், மாபெரும் இயக்கமாக்க வேண்டும். அந்த இயக்கத்திற்கு நாம் எல்லாம் ஒன்று திரண்டு ஒன்றாய் நின்று முன்னெடுத்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி நாம் ஒரு மாபெரும் ஜனநாயக யுத்தத்தை நடத்த வேண்டும். அது நடக்கும் என்று நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.